யுகதனவி அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதி பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள ஒப்புதல் இன்று முதல் 98 ரூபாய்க்கு அரிசி விற்பனை வெளியான தகவல் இலங்கையில் இனங்களுக்கிடையில் மோதல் நிலை உக்கிரமடையும் ராவ் ஹக்கிம் எச்சரிக்கை கோட்டாபாயவின் செயற்பாடுகளால் ஏமாற்றமடைந்துள்ளோம் ஆதங்கத்தில் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவின் ராஜதந்திர அழுத்தத்தில் இலங்கை சிக்கும் அபாயம் சர்வதேசத்திடம் செல்வதற்கு நாங்களும் ஆதரவு கொடுப்போம் கோட்டாபாய அரசுக்கு தேரர் எச்சரிக்கை சுற்றுலா துறையுடன் விளையாட்டுத் துறையை இணைக்கும் புதிய வேலை திட்டம் அரச தனியார் துறை ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவினால் அதிகரிக்கப்படுமா வெளியான தகவல் மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் யுகதனவி அனல்மின் நிலையம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்திற்கு அவதானிப்புகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் நேற்று பிற்பகல் கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் ஒப்புதல் எட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன கூட்டணியின் கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக கோவிட் தொற்று நிலைமை மற்றும் அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையின் தற்போதைய நிலை கோவிட்-19 தொற்றுக்கு மத்தியில் சுற்றுலாத்துறை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் இலங்கை துறைமுக அதிகார சபையின் மேற்கு மற்றும் கிழக்கு முனைய அபிவிருத்தி அரசாங்கத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை கண்காணித்தல் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் இயற்கை விவசாயம் மற்றும் உரம் ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் கட்சித் தலைவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டரிசி இன்று முதல் 1 கிலோ 98 ரூபாய்க்கு சந்தைக்கு விநியோகிக்கப்படவுள்ளது இதனை சதோச நிறுவனத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் ஆனந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி சுங்கத்தின் சோதனை நடவடிக்கைகளின் பின்னர் இதுவரையில் நாட்டரிசி அடங்கிய 9 கொள்கலன்கள் தமது நிறுவனத்திற்கு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனூடாக நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசி விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான நோக்கம் ஆட்சி மாற்றத்தை அடிப்படையாக கொண்டதா என்ற சந்தேகம் வலுப்பெற்று வரும் நிலையில் ஞானசார தேரரை பிரஸ்தாப குழுவுக்கு தலைவராக நியமித்திருப்பது இனங்களுக்கிடையிலான துருவப்படுத்தலை மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எச்சரித்துள்ளது அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்களின் செல்வாக்கு சரிந்து வருவதால் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு இவ்வாறான கீழ்த்தரமான அணுகுமுறைகள் கையாளப்பட்டு வருவதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் அரசு தலைவர் நடைமுறைப்படுத்தும் சில வேலை திட்டங்கள் அவருக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்கள் எதிர்பார்த்தவை அல்ல என ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேவந்து குமார் தெரிவித்துள்ளார் அரசு தலைவர்கள் தனது 2 ஆண்டு பதவி காலத்திற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் மிக்க வளங்கள் சர்வதேச மயப்படுத்துதல் போன்ற வாக்குறுதிகளை கொண்டு வருவதாக வாக்குறுதியளித்துள்ளார் இது போன்ற பல பிரச்சினைகள் சம்பந்தமாக அரசாங்கத்திற்குள் இருக்கும் சக்திகள் பெரிய ஏமாற்றத்தில் உள்ளதாக கேவிந்து குமாரதுங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஜுத்துகம் அமைப்பின் தலைவரான கேவிந்து குமாரதுங்க சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஒரு நாடு ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அரச தலைவர் சேலனி குழுவின் தலைவர் பதவியை கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு வழங்கியமை இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஞானசார தேரரை இப்படியான பதவியில் நியமித்ததன் மூலம் தான் உள்ளிட்ட தரப்பினர் அரச தலைவர் தேர்தலுக்கு முன்னிருந்தே பேசி வந்த நாட்டின் உரிமைகள் மற்றும் தார்மீகம் என்பன ஒரு புறத்திற்கு தூக்கி எறியப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் சீனாவின் ராஜதந்திர அழுத்தத்தின் காரணமாக தரமற்ற இயற்கை உரங்களின் இருப்புகளை ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் நிர்பந்திக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார் சேதன பசலை விவகாரம் தொடர்பான கருத்துக்களை பெறுவதற்காக நாடாளுமன்றத்தில் இரகசிய வாக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் டிசம்பர் மாதத்திற்கு பின்பு பருப்பு அல்லது கொத்தமல்லி இருக்காது சேதன பசலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ளவர்களின் கருத்தை இவ்வாறான வாக்கெடுப்பின் மூலம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிர்க்கட்சிகள் எப்போதும் ஆதரவளிக்கும் மக்களின் கருத்தில் உள்ள யதார்த்தத்தை அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டும் தரமற்ற பசலைகளை இறக்குமதி செய்வதன் பின்னணியிலுள்ள அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் எதிர்காலத்தில் பொறுப்பேற்க நேரிடும் எந்த ஒரு நாடும் 100% சேதன பசலை பாவனைக்கு மாறவில்லை அது சாத்தியமற்றதே சிலோன் தேயிலையின் பெயர் பாதிக்கப்படும் பட்சத்தில் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் பாரியளவில் பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்
उयिंग आनंद सागर तीर कुमार ऊड़कवे कूर उपलब्धवादी अधिकारिवान न्याय विचारण सर्वदेश न्याय कर्दिनाल मेलकम रंजी तांडकै आदरवलिक्कपड़ु सर्वदेश बौद्ध तलैवर्களுக்கு எதிர்காலத்தில் आरंभिक्कवुल्लதாகவும் விளையாட்டு துறை பொருளாதாரமாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை ஈட்டவுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுற்றுலா துறையுடன் விளையாட்டு துறையை இணைக்கும் புதிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. மகியங்கனை பிரதேசத்தில் விளையாட்டு பொருள் உற்பத்தி கிராமம் ஸ்தாபிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் விளையாட்டு உபகரணங்களின் தேவையை நிறைவேற்றுவது இதன் நோக்கம் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இலங்கையில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உள்ளடக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு சம்பள அதிகரிப்பு இடம்பெறாவிட்டால் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. அரசு தனியார் துறையினருக்கு 10,000 ரூபாய் வேதன அதிகரிப்பு அவசியமாகும் என்றும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி தாமும் தயார் என அனைத்து நிறுவனங்களின் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் அகில இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஜயந்த பண்டார, மக்கள் விடுதலை முன்னணியின் நிர்வாக செயலாளர் கே டி லால்காந்த் ஆகியோரும் கருத்து வெளியிட்டனர். மாகாணங்களுக்கிடையிலான பொதுபோக்குவரத்து சேவைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் COVID-19 கட்டுப்பாட்டுக்கான விசேட குழு இன்று கூடுகின்றது. இதன்போது முக்கியமான சில விடயங்கள் குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறப்பு குழுவின் கடைசி கூட்டத்தில் அக்டோபர் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மாகாணங்களுக்கிடையான பயண கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு முடிவு எடுக்கப்பட்டதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரத்யேக வகுப்புகளை நேரில் மீண்டும் ஆரம்பிக்க அனுமதிப்பது குறித்து கூட்டத்தில் பேசப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுகதனவி அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதி பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள ஒப்புதல். இன்று முதல் 98 ரூபாய்க்கு அரிசி விற்பனை வெளியான தகவல். இலங்கையில் இனங்களுக்கிடையில் மோதல் நிலை உக்கிரமடையும், ரவு ஹக்கீம் எச்சரிக்கை. கோட்டாபாயவின் செயற்பாடுகளால் ஏமாற்றம் அடைந்துள்ளோம், ஆதங்கத்தில் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சீனாவின் ராஜதந்திர அழுத்தத்தில் இலங்கை சிக்கும் அபாயம். சர்வதேசத்திடம் செல்வதற்கு நாங்களும் ஆதரவு கொடுப்போம், கோட்டாபாய அரசுக்கு தேரர் எச்சரிக்கை. சுற்றுலாத்துறையுடன் விளையாட்டுத் துறையை இணைக்கும் புதிய வேலை திட்டம். அரசு தனியார் துறை ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவினால் அதிகரிக்கப்படுமா வெளியான தகவல். மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்தை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்.